ஹலோ ஃபேன்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரியேட்டின் சப்ளிமெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். அந்த கிரியேட்டின் சப்ளிமெண்ட் யார் எடுக்கலாம் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லோரும் எடுக்கலாமா, இது என்ன செய்யுது, கிரியேட்டினா என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னால் அந்த கிரியேட்டின் அப்படின்னா என்னன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். கிரியேட்டின் அப்படிங்கிறது வந்து ஒரு விதமான உப்பு அப்படின்னு தான் சொல்லணும், சரிங்களா? ஸோ இந்த உப்பு இதுதான் சாதாரணமாக அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லலாம், அவ்வளோதான். இந்த கிரியேட்டின் சாப்பிட்டா சிலர் வந்து கல் வந்துடும், அதாவது ஸ்டோன் ஃபார்ம் ஆகும் கிட்னியில் அப்படின்னு சொல்லி பயப்படுற நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி உண்மை, இது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பான முறையில் அது உண்மை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அதில் இன்னொரு விஷயம் இருக்குது, எப்படி சாப்பிட்றாங்க அப்படி இருந்தும் ஆனால் கிரியேட்டின் சாப்பிட்றதுக்கு இந்த கல் இல்லாமல் இருக்குது, ஸ்டோன் வராமல் இருக்குது, அப்போ அவங்க என்ன சாப்பிட்றாங்க அப்படிங்கிறது நம்ம இந்த பதிவில் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புது நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இந்த கிரியேட்டின் அப்படிங்கிறத பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். கிரியேட்டின் அப்படின்னா ஒரு வெள்ளை கலராக இருக்கக்கூடிய ஒரு பொருள், ஒரு உப்பு தாங்க. ஸோ இது தண்ணியில் போட்டால் கரையுமா? கண்டிப்பாக கரையும். இதை எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னா, நீங்கள் நார்மலாக ப்ளைன் வாட்டரில் கலக்கி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா குல்கோஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். அதுவும் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா திராட்சை பழம் ஜூஸில் போட்டு நீங்கள் ரெகுலராக எடுக்கலாம். ஓகே, இந்த கிரியேட்டின் ஒரு நாளைக்கு எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கிராம்லேருந்து 5 கிராம், ஒரு நார்மலான ஒரு பர்சன் வந்து 3 கிராம்லேருந்து 5 கிராம் வரைக்கும் இந்த கிரியேட் வந்து யூஸ் பண்ணலாங்க, தாராளமாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் எவ்வளோ நாள் யூஸ் பண்ணலாம், இந்த கிரியேட்டின் சாப்பிட்டா எவ்வளோ நாள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு 2 மாதங்கள் வந்து யூஸ் பண்ணலாங்க. தொடர்ச்சியாக ஒரு 8 வாரங்கள் வந்து இந்த கிரியேட்டின் சப்ளிமெண்ட்டை வந்து நீங்கள் உபயோகப்படுத்த முடியும். அப்படி நீங்கள் 8 வாரங்கள் உபயோகப்படுத்தினதுக்கு பிறகு நாங்கள் என்னங்க செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு சின்ன பிரேக் விட்டுடலாம். அடுத்து ஒரு மாதங்களோ இல்லை 1.5 மாதங்களோ ஒரு சின்ன பிரேக் விட்டுட்டு மீண்டும் வந்து நீங்கள் வந்து இந்த கிரியேட்டின் தொடரணும் அப்படின்னா தொடரலாம். ஸோ இது யார் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடற்பயிற்சி செய்கிறவங்க எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக எடுத்துக்கலாம். பாடி பில்டிங் செய்கிறவங்க எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக எடுத்துக்கலாம். விளையாட்டில் இருக்கவங்க எடுத்துக்கலாமா? தாராளமாக எடுத்துக்கலாம். அதாவது இந்த ஓட்டப்பந்தய வீரர்கள் இந்த மாதிரி ஆட்கள்லாம் எடுக்கலாம். அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு வேகம் வேணும், ஸ்பீட் வேணும், டயர்டாகக்கூடாது அப்படிங்கிறக்காக இது வந்து அவங்க தாராளமாக எடுத்துக்கலாம். ஒரு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஓகே, அப்படி இருக்கும்போது இந்த கிரியேட்டின் வந்து நம்ம எல்லோரும் எடுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ எல்லோரும் எடுக்கிறாங்க. இப்போது இந்த கிரியேட்டினை எடுக்கிற போது அவங்களுக்கு என்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னா, உடல் வளர்ச்சி அடையுமா? கண்டிப்பாக அடையும். உங்களுடைய மசிலோட சைஸ் வந்து பெருசாகும். சாதாரணமாக உடற்பயிற்சி செய்யக்கூடியவர்கள், உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜிம்முக்கு போய் உடற்பயிற்சி செய்கிறவங்களுக்கு இந்த கிரியேட்டின் தேவையாக இருக்கிறதுனா கண்டிப்பாக தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவங்க உடலை வந்து நல்லா பெருசாகணும், ஒரு சைஸை பெருசாகணும், உடல் வளர்ச்சி இல்லாமல் இருக்குது, ஒரு பாடி பில்டிங் பண்ணணுமா, இல்லைன்னா நம்ம வந்து கொஞ்சம் மசிலை வந்து பெருசாக்கி நம்ம வந்து கொஞ்சம் சத்து வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை யூஸ் பண்ணால் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் எப்படி யூஸ் பண்ணாலும் சரி, இந்த கிரியேட்டின் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மள அதிகபட்சமாக தண்ணீர் வந்து நீங்கள் வந்து குடிக்கணுங்க. ஸோ தண்ணீர் வந்து நீங்கள் அதிகமாக குடிக்கணும், முக்கியமான விஷயம். அப்போ தான் அந்த கிரியேட்டின் வந்து நல்லா கரைந்து உங்கள் பிளட்டில் வந்து சேரும். அப்படி நீங்கள் தண்ணீர் குடிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் தான் பிரச்சனை வருது. நீங்கள் முதல் கேட்ட கேள்வி கூட பதில், கிட்னியில் கல் வருமா அப்படின்னா இதுக்கு வந்து வாய்ப்பு வந்து சில நேரங்களில் இருக்கலாம், சரிங்களா? மற்றபடி வந்து நான் எடுத்தது வருமானம் வராது. ஓகே, இது என்னமோ கொடுத்துருக்காங்க, பெரிய டப்பாவாக இருக்குங்க அப்படின்னா இதுவும் கிரியேட்டின் தாங்க. இது வந்து ஒரு 2 கிலோ இருக்கும். நீங்கள் 2 கிலோ கிரியேட்டினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது, 2 கிலோ கிரியேட்டின் இல்லை. ஆனால் மேக்ஸிமம் வந்து இதில் வந்து கிரியேட்டின் தான் இதில் வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா கவனமாக பாருங்க, நல்லா காட்டுறேன். 5 கிராம் வந்து கிரியேட்டின் மோனோஹைட்ரேட்னு போட்டிருக்காங்க, 5 கிராம் கிரியேட்டின் சிட்ரேட்டுன்னு போட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டும் சேர்ந்துருக்கு. அதுக்கு பிறகு ஒரு 2 கிராம் வந்து பிசிஏ அப்படின்னு சொன்னோம், ஸோ அமினோ ஆசிட். இதெல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இது போக இதில் வந்து சில விட்டமின்ஸு மினரல் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாம் சேர்ந்து தான் இந்த பாக்ஸு. ஸோ அதனால் பெருசாக இருக்குது, இது எடுக்கலாமா? இதுவும் ஒரு கிரியேட்டின் சப்ளிமெண்ட் தான்.
அதனால் இது வந்து வேறு எதுவும் சப்ளிமெண்ட்னு நினைக்காதீங்க. இந்த செல்டெக் அப்படிங்கிறதும் ஒரு ஃபுல் கிரியேட்டின் சப்ளிமெண்ட் மட்டும்தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த கிரியேட்டின் சப்ளிமெண்ட்டை நம்ம வந்து ரெகுலராக எடுத்தோம்னா நமக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் இன்னொரு மீண்டும் வந்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கும், அதே நேரத்தில் உங்களுக்கு நல்ல சைஸு கிடைக்கும், உங்களுடைய மசில் வந்து நல்ல பெரிய சைஸாக வளரும், நல்ல பவர் எனர்ஜி கிடைக்கும். ஸோ இடைவிடாது உங்களுடைய எனர்ஜியை குறைய விடாமல் எண்டுரன்ஸ் குறையவே விடாது, தொடர்ச்சியாக நீங்கள் வந்து உங்களுடைய வேகத்தை வந்து ஒரே ஸ்பீடில் நீங்கள் வச்சுக்கொள்ளலாம் உடற்பயிற்சி செய்கிறது. ஸோ இது எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு இதில் போட்டிருக்கிறாங்க, நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். ஒரு சர்விங் வந்து 3 கிராம் கொடுத்துருக்காங்க, தாராளமாக எடுக்கலாம். 3 கிராமில் வந்து 5 கிராம் வரைக்கும் நம்ம வந்து இந்த கிரியேட்டின் வந்து எடுக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ அதனால் கிரியேட்டின் எடுத்தால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கிரியேட்டின் எடுத்தால் மட்டுமே. இதே நேரத்தில் இந்த வே ப்ரோட்டீனோட கிரியேட்டின் எடுக்கலாமா இல்லை தனி கிரியேட்டின் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி சொல்லுறதுக்கு சந்தேகம் இருக்கும். ஸோ தனிப்பட்ட முறையில் வெறுமனே கிரியேட்டினை மட்டும் நீங்கள் வாங்கி தண்ணியில் கரைச்சி குடிச்சிக்கலாம், மசில் வளர்ச்சி அடையுமா அப்படிங்கிட்டால் கண்டிப்பாக வந்து வாய்ப்பு கம்மிங்க. ஸோ வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லணும், அது வந்து ஒரு தவறான செயல், அந்த மாதிரி செய்யாதீங்க. ஒன்று வே ப்ரோட்டீன் எடுங்க, வே ப்ரோட்டீனோட சேர்த்து கிரியேட்டினை யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு மசில் கெயின் செய்யக்கூடிய மசில் கெய்னர், மாஸ் கெய்னர், வெயிட் கெய்னர், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சப்ளிமெண்ட்டை நீங்கள் வந்து வச்சுக்கோங்க, அதோட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வேவும் கிரியேட்டின் சேர்த்து மிக்ஸ் பண்ணலாமா? கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணலாம். ஒரு ஸ்கூப் வந்து வே ப்ரோட்டீன், ஒரு ஸ்கூப் வந்து நம்ம கிரியேட்டின் சப்ளிமெண்ட் போட்டு வெறுமனே தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ப்ளைன் வாட்டர் மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாம். ஸோ இதை எப்போ குடிக்கலாம்? போட்டி நீங்கள் வந்து உடற்பயிற்சி செய்கிறதுக்கு முன்னால் குடிக்கலாமா இல்லை உடற்பயிற்சி செஞ்சதுக்கு அப்புறமா குடிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரியேட்டினை 2 நேரத்துலையும் குடிக்கலாங்க. உடற்பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாலே குடிக்கலாம், உடற்பயிற்சி செய்கிறதுக்கு பின்னால் பிறகும் குடிக்கலாம். உடற்பயிற்சி செய்கிறதுக்கு முன்னால் குடித்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜி கிடைக்கும், அதாவது உங்கள் உடற்பயிற்சியை நீங்கள் தொடர்ந்து செய்வதற்கும் ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் வந்து இந்த உடற்பயிற்சி செய்து முடித்ததுக்கு அப்புறமா நீங்கள் இந்த கிரியேட்டினை எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து நல்ல மசில் ரெக்கவரி ஆகுவதற்கு இந்த கிரியேட்டின் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக வந்து கிரியேட்டின் வந்து நீங்கள் வந்து எடுங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கிரியேட்டின் சாப்பிட்றதுக்கு யாரும் பயப்பட வேணாம், இந்த கிரியேட்டின் சாப்பிட்டா எதுவும் ஆகுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். தாராளமாக கிரியேட்டின் சப்ளிமெண்ட்டை எல்லாரையும் யூஸ் பண்ணலாம். அதிக குறைந்தபட்சம் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஏஜ் வந்து ஒரு 17 வயசு இருக்கணும், இல்லை 18 வயது கூட வச்சுக்கலாம், 18 வயது குறைஞ்சது இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா கிரியேட்டின் எடுக்கிறது பயப்படாமல் நீங்கள் வந்து கிரியேட்டின் எடுக்கலாம், எந்த ஒரு கவலையும் இல்லை. மசில் நல்லா வளர்ச்சியாக உங்களுடைய உடற்பயிற்சி வந்து நீங்கள் தொடர்ந்து செய்யலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். வீடியோ லைக் பண்ணி ஒரு ஷேர் பண்ணுங்கள், ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடும். மீண்டும் வந்து ஒரு அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி குறிக்கிறோம். நன்றி நண்பர்களே, நன்றி.